ஹே ஆல், அ டே இன் மை லைஃப் வ்ளாக் பார்க்கலாமா? காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு காஃபியோட டே ஆரம்பித்தோம். அன்றைக்கி டேயே என்னமோ அப்படியே செம்ம எனர்ஜெட்டிக்காக சூப்பராக போகும். பட் அது நாட் ரெக்கமெண்டட். இருந்தாலுமே நாங்கள் அப்படி தான் ஆரம்பிப்போம், ஏன்னு தெரில. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புட்டு, பயிறு, அப்பளம். ஸோ கேரளா அண்ட் நாகர்கோவில் சைடில் எல்லாமே இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் நாகர்கோவில் அண்ட் கேரளா சைடு இருந்தீங்கன்னா அதையுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மதியத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் பிரியாணி, கொஞ்சம் மட்டன் பீசஸ் போட்டு நிறைய ரைஸ் போட்டு பாஸ்மதி ரைஸில் பிரியாணி செஞ்சுருந்தோம், சூப்பராக வந்துருந்துச்சு. இதோட ரெசிபி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மதியம் பிரியாணி சாப்பிட்ற ஒரு சுகமே தனி சுகம்தான்ல. ஸோ பிரியாணி கூடவே அந்த ரைத்தா, அந்த குழம்பு, எக்கு, அப்ளோலாம் வச்சு சாப்பிடும்போது ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபைங் ஃபீல் வரும்ல. ஸோ அது கூடவே நாங்கள் பாயசமும் செஞ்சுருந்தோம், பால் பாயசம் செஞ்சுருந்தோம் சேமியா போட்டு. அண்ட் பிரியாணிக்கு எப்போவுமே வந்து ஒரு டிசர்ட் இருந்தால் செம்மையாக இருக்கும். ஸோ அதுக்கு மாதிரி தான் இந்த பாயசம் செஞ்சுருந்தோம். கூடவே எக்கு பாயில் பண்ண போட்டு மட்டன் பெப்பர் ரோஸ்ட்டுக்கு மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் பாயசம் கொதிக்க ஆரம்பித்தோடனே சுகர் போட்டு நல்லா கிளறி விட்டுருந்தேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா சிக்கன் ஆர் ஏதாச்சும் ஒரு நான்வெஜ் இருக்கும்போது கடைசியாக ஒரு டிசர்ட் இருந்தால் இன்னும் செமையாக இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் நாங்களும் இன்றைக்கி பால் பாயசம் செஞ்சுருந்தோம். பால் பாயசத்தை அப்பளம் கூட சாப்பிட்றவங்க யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எங்கள் வீட்டில் நான் பால் பாயசம் அப்பளம் வச்சு சாப்பிடுவேன், எல்லாருமே ஒரு மாதிரி கேவலமாக சொல்லுவாங்க. உங்களுக்கும் அந்த காம்பினேஷன் பிடிக்கும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அதை எடுத்து வச்சுருக்கலாம். முட்டை அப்புறம் அப்பளம், அப்பளம் எப்போவுமே எங்களோடல இருக்கும் பிளேட்டில். அண்ட் கூடவே பொட்டேட்டோ ஃப்ரை, இந்த மட்டன் பெப்பர் ரோஸ்ட் வச்சு சூப்பர்பான ஒரு லஞ்சாக இருந்துச்சு. செம்ம எம்மியாக ஃபில்லிங்காக இருந்துச்சு. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே எல்லா ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கப் டீ குடிச்சிட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சுக்கு போனோம். பெரிய காடு அப்படின்ற சர்ச் கன்னியாகுமரியில் இருக்குது. நீங்கள் இந்த சர்ச் போயிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். மனிதர்களோட ஆறுதல் கிடைக்காத நேரத்தில் கடவுளோட ஆறுதல் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஸோ அன்றைக்கும் அதே மாதிரி தான் நாங்கள் ஏதோ ஒரு சரி ஒரு மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய காடு சர்ச் போனோம். போகிற வழியில் அவ்வளோ க்ரீனரியாக இருந்துச்சு. அண்ட் இது தான் அந்த சர்ச். நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சர்ச் இப்படி தான் இருக்கும். ஸோ நாங்கள் போகிற நேரம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் ரெண்டு மூணு வாட்டி இப்போ ரீசெண்டாக போகும்போதெல்லாம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடந்துட்டுருச்சு. இப்போவுமே அதே மாதிரி இருந்துச்சு. சர்ச் பார்த்திங்கன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். ஸோ ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு பீச் இருக்கும். ஸோ அந்த பீச் வியூவெல்லாம் இங்கேருந்து பார்க்கும்போது அவ்வளவு ஒரு டிவைனாக இருக்கும். ஒரு மாதிரி பார்க்கவே அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரில, வார்த்தைகளால் சொல்ல முடியாது. கண்டிப்பாக நீங்கள் நாகர்கோவில் கன்னியாகுமரி வந்தீங்க அப்படின்னா இந்த பெரியக்காடு பீச் அண்ட் பெரியக்காடு சர்ச்சை விசிட் பண்ணுங்கள். நம்ம தளபதி விஜயோட பாட்டில் வரும் தெரியுமா, நிற்காமல் ஓடு ஓடு ஓடுன்னு. அதே மாதிரி இந்த அலைகளும் அதை ரொம்ப ஃபாலோ பண்ணுதுன்னு நினைக்கிறேன். நிற்காமல் ஓடிட்டே இருக்குது. நாமளும் நம்ம லைஃப்பில் அப்படி தான், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணாமல் ஓடிட்டே இருந்தோம்னா என்றைக்காச்சும் ஒரு கரை போய் சேர்ந்துடலாம் அப்படின்ற நம்பிக்கையோடு ஓடுவோம். ஸோ அவ்வளோதான். அப்படியே நினச்சிட்டு கடலையெல்லாம் ரசிச்சுட்டு நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு திரும்ப அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். மனசில் இருக்க பாரத்தை எங்கேயுமே இறக்கி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் கடவுள்கிட்ட வந்து அந்த பாரத்தை இறக்கி வச்சுட்டு கிளம்பும்போது மனசில் எதுவுமே இல்லாமல் அப்படியே லைட்டாக ஒரு ஃபீல் ஆகும் தெரியுமா. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குற எல்லா மனுஷங்களாக இருக்கட்டும், எல்லா இடமா இருக்கட்டும், அவ்வளோ புதுசாக ஏதோ எப்படியோ ஹாப்பியாக பார்க்குற மாதிரி இருக்கும்ல. ஸோ அப்படி தான் நாங்களும் சரி சர்ச்சிலேருந்து அப்படியே நாகர்கோவில் சைடு வழி போயிட்டு இருந்தோம். நாகர்கோவில் மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ நாகர்கோவில் கலெக்டர் ஆஃபீஸ் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய அடையாளம் மாதிரி இருக்கும். ரவுண்டானா இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய அடையாளம் தான். கண்டிப்பாக நாகர்கோவிலில் இருக்கவங்க அந்த ஃபீல் உங்களுக்கு தெரியும், அந்த இடத்தோட ஃபீல். அப்படியே ஈவினிங் டைமில் அப்படி ஒரு ரைடு மாதிரி போகும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த பிளேஸ் வழியாக. அண்ட் அப்படி தான் நாங்கள் போயிட்டுருந்தோம். அப்படி போயிட்டுருக்கும்போது தான் ஹோலி கிராஸ் சர்ச் இருக்குல்ல, அங்கே திருவிழா நடந்துட்டுருந்துச்சு. திருவிழா கடைகள் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ ஹோலி கிராஸ் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிறது கண்டிப்பாக நாகர்கோவில் இருக்க எல்லாருக்குமே அங்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அங்கே நிறைய கடை எல்லா வாட்டியோட இன்றைக்கி அந்த வாட்டி என்னமோ அதிகமாக கடை போட்டிருந்த மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. அதெல்லாம் அப்படியே ஜஸ்ட்டு பார்த்துட்டு அப்படியே சர்ச்சை பார்த்து ப்ரேயர் பண்ணி இறங்க முடிகிற அளவுக்கு இல்லை, கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு. சரி இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே எல்லா கடையும் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். சின்ன வயசில் இருந்தே திருவிழா அப்படின்னா திருவிழா கடை இல்லைன்னா எப்படிங்க. எங்கள் ஊர்லெல்லாம் செம்மையாக இருக்கும் திருவிழா கடைகள் எல்லாம் சூப்பராக போட்டிருந்தாங்க. அதுவும் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஹோலி கிராஸ் சர்ச்சில் இருக்கிற அந்த திருவிழா கடைகள் ரொம்ப அதிகமாக நிறைய கடை இருந்த மாதிரி எங்களுக்கு என்னமோ ஃபீல் ஆச்சு.
நீங்களும் இந்த கோயில் விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ அந்த சர்ச் வந்து இந்த வாட்டி ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, எல்லா வாட்டியும் சூப்பராக பண்ணுவாங்க, இந்த வாட்டி நாங்கள் கொஞ்சம் இன்னமும் ரொம்ப ரசித்து பார்த்த மாதிரி இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஸோ இதுதான் அந்த சர்ச். நாங்கள் இந்த வாட்டி ஸ்டாப் பண்ணல, இன்னொரு நாள் வரலாம் அப்படின்னு விட்டுட்டோம், அப்படியே கிளம்பிட்டோம் மறுபடியும். அவ்வளோதாங்க கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் பேக்கெட் ஒன்று இருந்துச்சு, அதில் காய்கறி எக்லாம் போட்டு நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்ருந்தேன். தட்ஸ் இட், தேங்க்யூ.